எக்ஸைஸ் டூ பாயிண்ட் லெவனில் கொஸ்டின் நம்பர் டூ இன்டகரல் ஒன் டூ த்ரீ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கலாம் ஸோ ஏங்கிறது ஒன்று பிஇங்கிறது த்ரீ ஹெச் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை எனு பிஇங்கிறது த்ரீ மைனஸ் ஒன்று பை அப்போ டூ பை தான் ஹெச் ஸோ இப்போ இதில் நம்ம சப்ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஸோ இப்போ எஃப்ஆப் எக்ஸு ஸோ இப்போ நம்மளுக்கு எஃப்ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் தான் நம்மளுக்கு ஆர் ஹெச் தான் நம்மளுக்கு வரணும் ஸோ so, இப்போ so, x எக்ஸுங்கிறது இது ஸோ அப்போ லிமிட்டு இன்டகரல் ஒன் டூ த்ரீ எக்ஸ் இன்டூ dx ஈக்குவல் டு லிமிட்டு என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சமேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ எண்ணு ஹெச்சுக்கு பதிலாக ஹெச்சுக்கு பதிலாக டூ பை எண்ணு எஃப் ஆஃப் ஏங்கிறது ஒன்று ப்ளஸ் ஆர் h ஹெச்ங்கிறது டூ பை எண்ணு அப்போ ஆர்னால் டூ ஆர் பை ஹெச் டூ ஆர் பை ஹெச்ங்கிறது நம்மளுக்கு வருது இது எஃப்ஆப் எக்ஸு எஃப்ஆப் எக்ஸுங்கிறது எக்ஸே தான் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது எக்ஸுக்கு வேலை இது ஃபுல்லாக சப்ஸ்க்ரோட் பண்ணிடணும் இப்போ லிமிட்டு ஹெச் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சமேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ எண்ணு டூ டிவைடட் பை ஸோ எக்ஸுக்கு அப்படியே சப்ஸ்க்ரோட் பண்ணிங்கன்னா இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஆர் இது என் ஹெச் இல்லை ஸோ இங்கேயும் என்ன ஸோ இப்போ டூ பை என்னால் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டால் நம்மளுக்கு என்ன வருது லிமிட்டு என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டூ பை எண்ணு ப்ளஸ்ஸு ஃபோர் ஆர் பை எண்ணு ஸோ இப்போ சமேஷன் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒன் டூ எண்ணு ஸோ இப்போ சமேஷனை தனித்தனியாக உள்ளே கொண்டு போனோம்னாக்கா லிமிட்டு என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஸோ இங்கே வந்து டூ பை என்னை வெளியெடுத்துட்டிங்கனாக்கா சமேஷன் ஆஃப் ஒன் டூ எண்ணு ஆர் ஒன்று இங்கே கான்ஸ்டண்ட்டு ஏன்னா டூ பை என் வெளியே எடுத்துகிட்டா ஒன்று தான் இருக்கும் இங்கே ஃபோர் பை என் எண் எடுத்துகிட்டா ஆர் இருக்கும் ப்ளஸ் ஃபோர் பை எண்ணு சமேஷன் ஆஃப் ஒன் டூ என்னு ஆர் சமேஷன் ஆஃப் ஒன் டூ என் ஆர் அப்படிங்கிறது என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என் ஸ்கொயராக மாறும் இந்த இடத்துல என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஸோ இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஃபோர் என் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஃபோர் என் ஸ்கொயர் ஸோ இப்போ நம்ம சமேஷன் ஆஃப் ஒன் டு என் ஒன்றுங்கிற கான்செண்ட்னாக்கா இதுக்கு என் வரும் இதுக்கு வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூங்கிறது நம்மளுக்கு வரும் அப்போ லிமிட்டு என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி டூ பை என் இதில் ப்ளஸ்ஸு ஃபோர் டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு இதுக்கு வந்து என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இது ரெண்டும் ஒன்று கேன்சல் ஆகிடும் இது ஒன் டைம் இது டூ டைம் இந்த எண்ணு எண்ணு கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு டூங்கிறது வெறும் கான்ஸ்டண்டாக அப்போ டூ மட்டும் தனியாக போட்டுக்கோங்க லிமிட்டு என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி ஸோ இதில் என்ன வெளியெடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒன் பை எண் இருக்குது அப்போ எண் வெளியெடுத்துட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் பை எண் பை அப்படிதான் இருக்கும் மின் டு டூ இந்த இடத்துல ஸோ டூவு எந்த லிமிட்டு என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி என் எண்ணு கேன்சல் ஆகிடும் ஸோ என் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டினாக்கா அப்போ ஒன் பை என் டென்ஸ் டூ ஜீரோ அப்போ என்ன ஆகுது இது ஜீரோ ஆகிடும் அப்போ நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே ஒரு டூ இருக்குது டூவால் இது பண்ணும்போது ஒரு டூ இருக்கும் அப்போ இது ஒன்று அப்போ டூ ப்ளஸ் இது ஜீரோ ஆகிடும் டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா டூ அப்போ டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது ஸோ இங்கே ஒரு டூவு இங்கே ஒன் பை எண்ணுக்கு ஜீரோ போட்டுருவோம் அப்போ டூ இது இது ஜீரோ ஆகிடும் அப்போ டூ மட்டும்தான் இருக்கும் டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ஃபோர்த்து செகண்ட் கொஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுனாக்கா ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் வருது பட் புக் ஆன்சர் மிஸ்டேக்காக இருக்கும் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக ஒன்று மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்